99.9% வந்து மகிழ்த்திருமேனி தான் சார். மகிழ்த்திருமேனி, அஜித், லைக்கா சுபாஷ்கரன், லைக்கா தமிழ்குமரன், இவன் நாலு பேரும் நின்று ஒரு ஸ்டில்லு. அஜித்துடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லியோவுக்கு எதிராக இந்த படம் இருக்கணும். திரும்பவும் அவன் வந்து வசூல் ரீதியாக வந்து விஜயை நெருங்கணும், சம்பளம் வந்து விஜய்க்கு இணையான சம்பளத்தை வந்து நெருங்கி தொட்டுடணும். விக்னேஸ்வனா, விஷ்ணுவர்த்தனா, பிரசாந்த் நீலா அப்படின்னு தாண்டி மகிழ்த்திரிமேனி வந்துட்டார். ஆனால் வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இதை பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருக்குன்ட்டு அஜித் அதை விரும்ப மாட்டார். வெங்கட் பிரபுன்னு அவர் அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கும் மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. விக்னேஸ்வன் வேண்டான்னு முடிவானதே வந்து அது ஆக்ஷன் கதை இல்லை, தனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம் வேணும், அதுவும் வந்து பிரமாதமான ஒரு ஆக்ஷன் படம் வேணும்ன்றது தான் வந்து அஜித்தோட முடிவு. ஆனால் AK63க்கான இது வந்து விக்னேஸ்வன் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் எல்லாத்தையும் மாற்றிருந்து விக்னேஸ்வனை மொத்தமாக கழட்டி விட்டு நீ போட ராஜா, உனக்கு இதோட கிடையாது கிடையாதுன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், அது விக்னேஸ்வனே சொன்னால் தான் உண்டு. ஆனால் AK63 விக்னேஸ்வன் கிடையாது. எனக்கு ஒரு வெற்றி, பெரிய வெற்றி வேணும், துணிவோட வெற்றியை நான் பார்த்துட்டேன், அதை விட ஒரு பெரிய வெற்றி வேணும். லியோவை அடிக்கணும், அதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரரும் சரியாக இருக்க மாட்டார், நான் வேற ஒரு இயக்குனரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக அடிச்சிட்டார் அவர். ஜெயிலர் வந்து August 11 அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியனும் அதே மாசத்தில் ஆகஸ்ட்டில் வர்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. இவங்க வந்து மார்ச்சில் ஷூட்டிங் கிளம்புனா கூட, AK62 கிளம்புனா கூட நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து படம் எடுத்துட்டால் கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டால் கூட தீபாவளிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யார் பாலு சார் வந்து மீண்டும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இருக்கீங்க. ரொம்ப வந்து பரபரப்பாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பேசப்படுற டாபிக் என்னன்னா வந்து AK62 அஜித் சாரோட அடுத்த படம். எப்பயுமே வந்து அஜித் சார் படத்தில் வந்து நமக்கு காஸ்டிங் க்ரூ தெரிஞ்சிடும், இதுதான் இவர் தான் டேரக்டர், இவர் தான் மியூசிக் டேரக்டர், ப்ரொடியூசர் யாருன்னு. ஆனால் இன்னுமே வந்து ஒரு டேரக்டர் யாருன்னு ஒரு தெரியாத மாதிரி ஒரு குழப்பமான நிலவரமாகவே போயிட்டு இருக்கு. இதில் வர நிறைய பேர்கள் வர அடிபடுது. ஸோ மகி திரும்பி தான் இதில் டாப் லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ எந்த அளவு சார் இப்போ வந்து எதுதான் வந்து யார் தான் இப்போ ஏக்க போறா அஜித் சார? 99.9% வந்து மகிழ்த்திருமேனி தான் சார். அதற்கான அறிவிப்பு கூட நாளையா நாளை மறுநாளோ, நாளைக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லண்டனில் தான் இருக்காங்க. மகிழ்த்திருமேனி, அஜித், லைக்கா சுபாஷ்கரன், லைக்கா தமிழ்குமரன், இவன் நாலு பேரும் நின்று ஒரு ஸ்டில்லு போட்டு முறைப்படியான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்றாங்க. வேக வேகமாக வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அதிரபுதிரியான ஒரு அஜித் படமாக கொண்டு வரணும்னு அஜித்தை விட அதிக முனைப்பில் இருக்கார் மகிழ். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்கார். ஏன்னா வந்து எத்தனை பேரை தாண்டி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில் வந்திருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதை வந்து எந்த விதத்துலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கண்ணாடி பொருள் மாதிரி அந்த பொருள், அதை ஜாக்கிரதையாக கொண்டு போய் ஒரு கிரீடத்தில் எடுத்து போய் வச்சிருந்தோம். அதை வைக்கிற வரைக்கும் இவர் பொறுப்பு தான் அது. அதை வந்து மிகச்சரியாக செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அஜித்தை வந்து அனுபவசாலி, அவருக்கு தெரியும் என்ன எப்படி பண்ணுன்னு. கிட்டத்தட்ட இங்கே சென்னைக்கு வந்த உடனே ஒரு 15 நாள் டிஸ்கஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி கதை ஸ்கிரிப்ட் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு இவருக்கு வந்து அஜித்துக்கு என்ன மாசான சீன்ஸ்லாம் உள்ளே சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு டிஸ்கஷன், பெரிய டிஸ்கஷன் இருக்கும்போது அஜித்துடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மகிழ்த்திருமணியோட வழக்கமான ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், அதே சமயம் இன்னும் ஒரு 5-6 பேர் புதுசாக வந்து இப்போ புதுசாக இந்த விஸ்காம் முடித்தவங்க, இல்லை வந்து இந்த குறும்படம் இயக்கியவர்கள், ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2K கிட்ஸோடைய மனநிலையை சரியாக தெரிந்தவர்களை வந்து நீங்கள் ஏடிஸாக வச்சுக்கோங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் மகள் வந்து கோ டைரக்டர் அப்படின்னு ரொம்ப திற அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லைனா ஒரு படம் ரெண்டு படம் பண்ண டைரக்டர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் கோ டைரக்டராக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக படம் எடுக்க முடியும், சீக்கிரமாக வந்து இந்த இது வந்து ப்ராஜெக்டை முடிச்சு ஒரே ஷெடியூலில் முடிக்கிற மாதிரி தான் அஜித் சார் பிளான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஷெடியூல்னா ரெண்டு ஷெடியூல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த லியோவுக்கு எதிராக இந்த படம் இருக்கணும், அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு விக்னேஷ் சிவனா விஷ்ணுவர்த்தனா பிரசாந்த் நீலா அப்படின்னு தாண்டி மகிழ்த்து நிமேடி வந்துட்டார். முறைப்படியான அறிவிப்பு வந்துடும், வந்த பிறகு படம் வேக எடுத்துரும். இப்போ முறைப்படியான அறிவிப்பு இப்போ இன்னும் என்னைக்கு எதிர்பார்க்கலாம்? ஏன்னா வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க நியூஸாக தான். அதை வியாழக்கிழமை அறிவிப்பு வந்துடும். ரஜித் சாரோட சென்டிமெண்ட்டா? வியாழன் சென்டிமெண்ட் இது. எப்போவுமே அவருடைய படங்கள் எல்லா படமும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் குறிப்பு சமீபமாக ஆரம்பத்திலலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையை வந்து ஒரு பெரிய அவருடைய அப்டேட் ஆகட்டும், ஏதோ ஒரு சின்ன விஷயமாகட்டும், அவருடைய வீட்டு விசேஷம் கூட அந்த வியாழக்கிழமையில் வந்து பண்ண ஆரம்பித்தார். அவர் வந்து இந்த சாய்பாபாவுடைய தீவிர பக்தர் ஆகிட்டார். அதற்கான ஒரு காரணமாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் ரொம்ப வந்து இந்த படங்கள்லாம் இல்லாத அல்லது வந்து சரியாக போகாத நேரத்தில் வந்து ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் வந்து வளசரவாக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருந்தார். அந்த கோயிலுக்கு அஜித்தை முதல் முறையாக கூட்டு போயிட்டு, நீங்கள் வந்து இங்கே நினச்சதை வேண்டுங்க சார், நீங்கள் நடக்கும், இது வந்து பாபாவுடைய அருள் அப்படின்னு அவர் வந்து அப்படியே ஒரு இதுவாக தான் வேண்டியிருக்காரு தகவல் வந்து. அது வந்து அடுத்தடுத்து அவருக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இட்டாக அமைஞ்சோடனே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு முடலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் போயிட்டு வளசரவாக்கத்தில் பாபா கோயிலில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு இந்த ஆரத்திலாம் பார்த்துட்டு வரத்தை வழக்கமாக வச்சுருந்தார். இப்போ அங்கே கூட்டம் சேர்ந்து போதி ஒரு வரத்து தெரிஞ்சவுடனே அந்த இது அந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வந்து அவர் கடைப்பிடிக்கிறாரு. எப்பவுமே வந்து மயில் திருமணி வந்து அவர் பட தலைப்புக்கே வந்து பேர் போனவர். அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தடையற தாக்க, அதுக்கப்புறம் வந்து தடம், இந்த மாதிரி மீகாமன், இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்த தமிழில் ரொம்ப கேட்சியான பேராக இருப்பார். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் பேர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரா? நிச்சயமாக. ஆமாம் சார், அது வந்து ஒரு தமிழ் மேலே ஒரு பெரிய பற்றுள்ளவர், அதே சமயம் நல்ல ஆங்கில புலமையும் கொண்ட ஒரு இயக்குனர் அவர். ஏன்னா அவருடைய பேரே மகள் திருமேனி அப்படின்ட்டு வந்து பிரமாதமான ஒரு பேர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தமிழ் பேரை வைப்பார். அது இலக்கிய பேராக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து தலைப்பு அப்படின்றது ஒரு முக்கியமாக இருந்தாலும் அது இலக்கியத்திலே ஒரு வித்தியாசமான பேராக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கான சாய்ஸ் கூட ஒரு 20-25 கூட எழுதி அஜித்கிட்ட காமிச்சிருக்கலாம். அவர் கூட அதுலேருந்து ஒன்று டிக் பண்ணியிருக்கலாம். எல்லாம் வந்து ஆமாம் அடுத்தடுத்த அப்டேட்டாக முதல்ல அவர் முடிவாகிட்டு டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பின பிறகு இப்போ இந்த டைட்டில் வீடியோ லியோவில் விட்டாங்க இல்லைங்களா, அது மாதிரி அது டைட்டில் வீடியோவாக வருதா வெறும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வருதா, ஏன்னா வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இதை பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருக்குன்ட்டு அஜித் அதை விரும்ப மாட்டார். ஒரு டைட்டில் அறிவிப்பாக கூட அது வரலாம். அது வந்து இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஜித் படத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக ரசிகர்கள் உள்ளே இறங்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மயில் திருமணி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது புகைப்படம் மாதிரி எடுத்துறான்னு சொல்கிறீங்க, அந்த புகைப்படம் தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் வந்து வெங்கட் பிரபுவும் இதில் ரேஸில் இருக்காரு, அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவர் மங்காத்தா 2 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்காதா? இதெல்லாம் முழுக்க முழுக்க வதந்தி சார். நீங்கள் வந்து விஷ்ணுவர்தன் சொன்னால் கூட அதில் ஒரு விஷயம் இருக்குது. வெங்கட் பிரபுன்னு அவர் அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கும் மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டிருக்குது. அந்த என்ன காரணம்னு தெரியல. அந்த மங்காத்தா 2 இருக்குமான்னு கூட பார்த்தாங்க, அது கிடையவே கிடையாதுன்ட்டு வந்து எந்த விதத்தில் அவர் வந்து எங்கேயுமே கோட் பண்ணல, வெங்கட் பிரபுக்கிட்டலாம் பேசலை. அவரும் வெங்கட் பிரபு பெரிய ஆர்வமாக இதை எடுத்துக்கல வந்து, அதனால் அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது எல்லாமே வதந்தி தான். எல்லாம் வதந்தி தான். நீங்கள் வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அந்த விஷ்ணுவர்தன் உள்ளே பேசுறது கூட காரணம் என்னென்னா பில்லா இது நம்ம ஆரம்பம் இதெல்லாம் வந்து காரணம். ரெண்டாவது இந்த பாட்ஷா படத்துடைய கதை ரீமேக்கில் வச்சுருக்காரு கையில் அப்படின்லாம் விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அவர் வந்து இந்தியில் சல்மான்கானை வச்சு படம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏற்கனவே அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு ஒரு தகவல் வந்து சல்மான்கானுக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பளம் இருக்கும், அங்கே ஒரு மார்க்கெட்டை நம்ம, ஏன்னா இப்போ இந்த அவருடைய பேன் இண்டியா படம் அங்கே நல்ல ஒரு ரீச் ஆகிருக்குது, அதனால் வந்து அந்த மார்க்கெட்டில் அப்படி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அதனால் வந்து இவர் தான் மகிழ் தான். இப்போ மகிழ் தாங்கிறது வந்து நமக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு.
ஸோ மகிழ் சார் வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கே பேர் போன ஒரு நல்ல ரைட்டர், இந்த மாதிரி நல்ல வசனங்கள்லாம் ரொம்ப நல்லாவே எழுதுவார். தனியும் வந்து வேட்டையாடுவிழாவில் வந்து அவர் சேர்ந்து வசனம் எழுதுகிற கூட ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஒரு ஆக்ஷன் படம் தானே? ஆமாம் சார், அது வந்து ஏன்னா விக்னேஷ்வன் வேண்டான்னு முடிவானதே வந்து அது ஆக்ஷன் கதை இல்லை, தனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம் வேணும், அதுவும் வந்து பிரமாதமான ஒரு ஆக்ஷன் படம் வேணும்ன்றது தான் வந்து அஜித்தோட முடிவு. அதற்கான காரணம் வந்து இந்த துணிவோட வெற்றி, துணிவோட கொண்டாட்டம். துணிவிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நடிச்சிருப்பார். மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ்லாம் ஆடிருப்பார் அஜித், சில பஞ்சு டைலாக்லாம் பேசியிருப்பார். அதுக்கும் கலவையான விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டாங்க அந்த படத்தை. அந்த கொண்டாட்டத்தினோட வெளிப்பாடை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பவும் அவன் வந்து வசூல் ரீதியாக வந்து விஜயை நெருங்கணும், சம்பளம் வந்து விஜய்க்கு இணையான சம்பளத்தை வந்து நெருங்கி தொட்டுடணும் அப்படின்ற அந்த ஒரு வெறின்னு கூட வச்சுக்கலாமே, அதனுடைய வெறியோடைய வெளிப்பாடு தான் இந்த இயக்குனர் மாற்றம் இதெல்லாம் நடந்தது சார். இப்போ சார் இப்போ இதில் என்னோட ஒரு சின்ன ஒரு சோகமான விஷயம் என்னன்னா வந்து இதில் விக்னேஷ்வன் மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சின்ன அனுதாபம் வந்துருச்சு. ஏன்னா வந்து கடைசியில் அவர் ட்விட்டர்லேயும் அதோட அந்த இதை எடுத்துட்டார், டைரக்டர் ஆஃப் AK62. இப்போ மேலேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார், நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ AK63 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவருக்கு? இல்லை இல்லை, எனக்கு ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து ஒரு உறுதியாக சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இந்த ட்விட்டரில் இந்த முகப்பு படத்தை, இந்த வாசகத்தை இதெல்லாம் மாற்றிருக்க மாட்டார். ஒரு சோகமான இது இருக்கட்டும், ஏறக்குறைய வந்து இல்லைன்னு தான் நமக்கு தெரியுது வந்து. ஏன்னா வேற ஒரு ஏதாவது ஒரு படத்துக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காரா, வேற என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு அஜித்துன்னு தெரியல. ஆனால் AK63க்கான இது வந்து விக்னேஷ்வன் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் எல்லாத்தையும் மாற்றிருந்து. 62 இல்லை, ஆமாம் 63 இல்லை. மேபி இந்த அந்த கதை வந்து இவருக்காக பண்ண கதையை வந்து யாரை வச்சு பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி அது உள்ளே வந்து அஜித்தை வச்சு தான் வந்து சந்தானம் வந்திருக்காங்க, வந்திருக்காரு அரவிந்த் சாமி வந்திருக்காரு. அஜித் இல்லைன்னு அவங்க அப்படியே பின்னாடி பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து கமிட் ஆகி ஒரு பெரிய ஹீரோவுக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா கோடம்பாக்கத்தில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு, இது உண்டு. யாரும் வந்து என்ன தான் நீங்கள் பெரிய டைரக்டராக இருந்தாலும் கதைக்க கூட கேட்க மாட்டாங்க, எனக்கு நேரம் இல்லைன்னுவாங்க, கால்ஷீட் இல்லைன்னு வாங்க, காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. இந்த அனுபவங்கள்லாம் விக்னேஷ்வனுக்கு இருக்கும், அவரும் பார்த்துருப்பார். இந்த சினிமா பாலிடிக்ஸ்லாம் அவருக்கு தெரியும். அதேமாரி அவருடைய நெருங்கிய நண்பரும் வெல்விஷரமான விஜய் சேதுபதி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்கிரிப்டில். சப்போஸ் விஜய் சேதுபதிக்கு கால்ஷீட் ப்ராப்ளம், அவர் ஹிந்தியில் இருக்கார் அப்படின்னா அந்த கதையை அப்படியே உள்டாவாக மாற்றி கதையின் நாயகி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியும் நடிகையுமான நயன்தாராவை கூட அவர் நடிக்க வைக்கிறதுக்கான கதை தானே, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஒரு அறம் மாதிரியான ஒரு படம் கூட அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது சம்மந்தமாக வந்து தன் கணவர் வந்து படத்திலேருந்து நீக்கப்பட்டார் இல்லை விலகிவிட்டார்னும் போது அஜித்கிட்ட அவங்க ரொம்ப ரெண்டு மூணு நேரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதாக கூட நம்ம வந்து போன ஒரு நேர்காணலே பேசணும், நம்ம பேசணும் நம்ம. ஆமாம், அது வந்து ஆனாலும் அவர் என்ன விளக்கம் சொன்னார்ன்னு தெரியல. ஏன்னா அஜித்துடைய குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், விஸ்வாசத்தில் நடிச்சிருக்காங்க அவரை விட. ஒரு நாலு படம் நடிச்சிருக்காங்க, அவங்க நாலு படம் நடிச்சிருக்காங்க. ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மாற மாட்டார். சில ஹீரோக்களுடைய குணம் தெரியும், அதே சமயம் வந்து டக்குன்னு யாரையும் வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறது அதுதான். விக்னேஷ்வன் மொத்தமாக கழட்டி விட்டு நீ போல ராஜா, உனக்கு இதோட கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், அது விக்னேஷ்வனே சொன்னால் தான் உண்டு. ஆனால் AK63 விக்னேஷ்வன் கிடையாது சார், கிடையாது. இல்லை, ஒரு அஜித் ரசிகர்களுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே ஒரு சின்ன ஏமாற்றம், AK62 வந்து அனிருத் இசையமைப்பாளராக இருந்த மாதிரி ஒரு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து யார் இசையமைக்க போறா, அனிருத் இருப்பாரா இல்லை வந்து வேற யாரும் மியூசிக்? அனிருத் வந்து விலகிட்டார், அவர் வந்து விக்னேஷனுடைய நண்பர், அவர் படத்தில் இல்லைன்னு நான் வரல அப்படின்ட்டு இப்போ சந்தோஷ் நாராயணன் கிட்ட பேசியிருக்காங்க. அது உறுதி தான், ஏறக்குறைய உறுதி தான் அது. சந்தோஷ் வேற யாரும் உங்களுக்கு சரியான இதுவும் இல்லைங்களா? ஆனால் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷ் நாராயணன் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான். அனிருத் வந்து எப்படி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வந்து தருணம், பிஜிஎம்லாம் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பேட்டை பாருங்கள், ஒரு ரஜினியோடைய தரமட்ட ரசிகனாக அதை இறங்கி பண்ணியிருப்பார். விக்ரம் கமலுக்கும் பண்ணுவேன், ரஜினிக்கும் பண்ணுவேன், விஜய்க்கும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டாகக்கூடிய ஒரு அவரே மற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையில் பாடல் பாடுறாரு இல்லைங்களா, அதுக்கே டியூன் பிடிச்சிருந்தா தான் பாடுவார் அவர். நீங்கள் எவ்வளோ சம்பளத்தெலாம் விட்டுருங்க, பிறகு சம்பளமே வாங்க மாட்டார் அவர். எனக்கு டியூன் சூப்பராக இருந்ததுன்னா நான் பாடுவேன், டியூன் நல்லா இருந்தால் முகத்தில் அடித்த மாதிரி நான் பாட முடியாதுன்னு சொல்லிவிடுவேன், நீங்கள் கோச்சிக்கூடாதுன்னு வரான். அதில் வந்து தெளிவாக நீங்கள் இது எனக்கு வந்து சேலரியே கொடுக்க வேணாம்,
பட் எனக்கு பிடிச்சமான டியூனாக அமைஞ்சு இன்னும் தெரிக்கிற மாதிரி ஒரு டியூனாக இருந்ததுன்னா என்னுடைய சோஷியல் மீடியாவிலே அதை நான் போடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு இசை மீது ஒரு இந்த இயக்குனர் இந்த நடிகர்களுக்கு என்ன தரணுன்றத ஒரு புரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக் தான் ஏமாற்றம் தான் சந்தோஷ் நாராயணன் அதை எப்படி பூர்த்தி பண்ணுவார்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோஸ் ரஜினி சாருக்கு கரண்ட் அனிருத் தான் கமலுக்கு இந்திய டூலுக்கு அனிருத் தான் லியோ அனிருத் தான் ஏகே சிஸ்டர் மட்டும் தான் கொஞ்சம் விட்டகுற தொட்டகுறையாகி போச்சு அதுக்கப்புறம் சார் இன்னொரு முக்கியமான இதில் ஒரு நியூஸ் என்னன்னா லைக்காக்கும் விக்னேஸ்வரனுக்கு எப்பயுமே ஒரு ஏழாம் பொருத்தமாகவே இருக்கான் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனோட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியும் டப்புன்னு ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சொந்த பேனரில் படம் பண்ணார் திரும்பவும் லைக்காவோட அஜித் சாரோட படம் திரும்ப அவரை திரும்ப ட்ராப் பண்ணிட்டாங்க இதில் என்ன தான் அவருக்கு லைக்காவுக்கு தான் ஏதாச்சும் சம்திங் லைக்காவுக்கும் அவருக்கு முன்னாடி நாம் கேள்விப்பட்டது என்னென்னா வந்து இவர் வந்து ஒரு லைன் சொல்லிட்டாரு ஆரம்பத்தில் இந்த துணிவு வாரிசுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக பண்ணுங்கள் பிரதர்ன்ட்டு அஜித் சொன்னவொடனே அதை பண்ணி முடிச்சு காமிச்ச உடனே அவருக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை அதில் நிறைய ரீ கரெக்ஷன் சொல்கிறாரு மறுபடியும் பண்ணுறாரு நிறைய ரீ கரெக்ஷன் வருது இல்லை இந்த கதையே நம்ம வேணாமே நீங்கள் வேணாம் இப்போ வேறு மாதிரியான ஒரு படம் நான் பார்க்க எதிர்பார்க்குறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அஜித்தை மீறி லைக்கா கிட்டே போய் டைரெக்டாக லண்டனில் போய் கதை சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதில் வந்து பயங்கர கோபம் ஆகிட்டார் அஜித்து பயங்கர கோபம் ஆகிட்டார் நாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி நாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் இவர் போய் ப்ரொடக்ஷன் அவருக்கு என்ன ஒரு ஆசைனா அஜித் இல்லைனா லைக்கா தானே வேறு யாராவது ஹீரோவோட ஹீரோவோட கால் ஷீட் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நமக்கு அந்தளவுக்கு போயிட்டாரு படம் வாய்ப்பு தானே சார் இது அதுவும் பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை லைக்காலாம் வந்து கிடைக்கிறாங்கன்னா அது அது வந்து கிட்டத்தட்ட தவம் பண்ணால் கூட கிடைக்காது வந்து ஆனால் என்ன செலவு பண்ணாலும் செய்வாங்க படம் கேரண்டியாக சொன்ன தேதிக்கு வந்துடும் ப்ரொமோஷன்லாம் சொல்லவே தேவையில்லை சம்பளம் பிரமாதமாக கொடுத்துருவாங்க அப்படின்னா இது போனவுடனே அவர் கிட்டத்தட்ட நம்மளை மீறி போய் இதை பண்ணிட்டாருன்ட்டு கடுமையான கோபம் அதில் தான் வந்து அது புரிஞ்சிக்கிட்டாரு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் வந்து நயன்தாராவில் சமாதானம் பேசியிருக்காங்க அதெல்லாம் கிட்டே வராதிங்க நான் வந்து எனக்கு ஒரு வெற்றி பெரிய வெற்றி வேணும் துணிவோட வெற்றியை நான் பார்த்துட்டேன் அதை விட ஒரு பெரிய வெற்றி வேணும் லியோவை அடிக்கணும் ஆமாம் லியோவை அடிக்கணும் அதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரரும் சரியாக இருக்க மாட்டார் நான் வேற ஒரு இயக்குனரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக அடிச்சிட்டார் அவர் ஆமாம் இப்போ AK62 வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம் மகி திருமேனி அந்த ஒரு புகைப்படம் வரும்போது ஆமாம் ஏறக்குறைய தான் முடிவாகிடுச்சு அது சரி சரி இப்போ எப்போ ஷூட்டிங் பிளான் பண்ணுறாங்க எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அது ஏதாச்சும் ஒரு இல்லை சார் இப்போ இவங்க வந்து லியோ பார்த்தீங்கன்னா போல்டாக வந்து 19:10 ஆமாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆறு நாள் வீக்கெண்ட் வருது அடிச்சு பட்டை ரெக்கார்ட் பிரேக்கிங் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து நம்ம ஊரில் தான் ஆயுத பூஜை விஜயதசமி நீங்கள் நார்த்தில் இந்தியா முழுக்க தசரா இது வந்து பேன் இண்டியா படம் தசரா கொண்டாட்டமாக குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து குவார்ட்டர்லி லீவ் வேறு ஆமாம் அதை பிளான் பண்ணி கரெக்டாக அந்த இந்த மாதிரி தசரா விடுமுறை யார் அதிகமாக இறக்குவாங்கன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் தான் ஆமாம் அவர் வந்து எப்படி சொல்ற ரெமுலன்னு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவர் இந்த வாட்டி விஜய் வந்து முந்தைய மிஸ் ஆனதுன்னா சீமராஜாவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு புள்ளி ஒருத்தர் வச்சுருக்கீங்க நீங்கள் உண்மைதான் அது இப்போ இது பண்ணிட்டாரு இவங்க வந்து ஜெயிலர் வந்து August 11 அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க 11 இந்தியனும் அதே மாதத்தில் ஆகஸ்ட்டில் வர்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது இவங்க வந்து மார்ச்சில் ஷூட்டிங் கிளம்புனா கூட AK62 கிளம்புனா கூட நீங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா வந்து படம் எடுத்துட்டா கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டா கூட தீபாவளிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அஜித்துடைய இது ஒரு ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலில் இறக்கி ஆகணும் அப்படின்போது எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வரும் நவம்பரில் வரும் இப்போ வந்து 19 அக்டோபர் வராது இல்லை வராது வாய்ப்பே இல்லை அந்த 19 வந்து லியோவுடைய கலெக்ஷன்லாம் தெரிஞ்ச பிறகு அந்த அதை விட அதிகமாக இந்த படம் வந்து கலெக்ஷன்லேயும் வெற்றிலையும் முந்தணுன்ட்டு இன்னும் முனைப்பாக அதில் வேறு எதனா சீன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம் ப்ரொமோஷனை வேறு விதமாக பண்ணலாம் இப்போ ஜெயிலர் வந்து சாதாரணமாக ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அது வந்து பேன் இண்டியா படம் ஆகிடுச்சு இல்லைங்களா அதுமாதிரி AK62 கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து உள்ளே ஆட் பண்ணும்போது அது ஒரு பெரிய படமாக கூட மாறலாம் ஏன் அது வந்து பேன் இண்டியா படமாக கூட அஜித் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது ஏன்னா அஜித் சாருக்குமே வந்து இப்போ ஒரு பேன் இந்தியா ஹிட் தேவைப்படுது ஏன்னா அவரோட மார்க்கெட் லெவல் வந்து இப்போது துணிவில் வந்து ஓவர்சீஸில் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி போச்சு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த படம் ஓவரால் நல்லா ஒரு ரிவ்யூஸ் வந்து ஓவர்சீஸில்
இப்போ ஏன்னா அவருக்கு வந்து திரும்பவும் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர்த்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு மார்க்கெட் வச்சிருக்காரு, கேரளாவில் விஜய் அளவு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பீட் பண்ணுறதுக்கு நம்ம அவருக்கு கண்டிப்பாக ஒரு பேன் இந்தியா படம் தேவைன்னு அவரே நினச்சிட்டு இருப்பாரு. இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை, அது நடந்தாலும் நடக்கலாம், சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம கணிக்கவே முடியாது. வந்து இப்போ வந்து நம்ம ஜெயிலர் வந்து சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து இந்த பின்னிமில்லையும் கடலூர்லேயும் கொஞ்சம் நாள் எடுத்தாங்க, ஏதோ சரி காம்பாக்டாக ஒரு படத்தை தரப்போகிறாங்கன்னு பார்த்தோன்னே இந்த துணிவும் வாரிசு அப்புறமா வந்து விக்ரமுடைய கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ரஜினி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அதை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா மோகன் லால் விக்ரம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிடுவோம், கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். மோகன் லால் உள்ளவராரு, சுனில் உள்ளவராரு, சிவராஜ்குமார் ஆல்ரெடி வில்லனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜாக்கி ஷெராப் உள்ளே வந்துட்டார், இது பேன் இண்டியா படமாகுது. அதே போல் AK62 பார்த்தீங்கன்னா இப்படி சாதாரணமாக ஆரம்பித்து இப்போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் லியோ இறங்குது, இறங்கி அதனுடைய கொண்டாட்டம் அதனுடைய வெற்றி ஒருவேளை அதை பார்க்குறாருன்னு வச்சுக்க, இதை கதைக்களத்தையே வேறமாக மாற்றுங்க, உள்ளே யாராவது கொண்டு வாங்க, இந்த பேன் இண்டியா படமாக இதை ஸ்கிரிப்டே மாற்று என்ன வேணாலும் பண்ணலாம், மாற்றி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஜித்துடைய உற்சாகத்துக்கு காரணம் என்ன, அந்த ஓவர்சீஸில் அவருடைய அவர் படத்துக்கு கிடைத்த வரவேற்பு தான் சார் காரணம். ஏன்னா வந்து அந்த டைலாக் வந்து விஜய் வச்சதே வாரிசில், அம்மா எல்லா ஏரியாவும் ஏரியான்னு வச்சதே இவரை வெறுப்பேற்றினதுக்காக தான். ஆமாம், ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து வருஷல் ரீதியான கிங்கு வந்து அஜித்து, நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் வந்து நீங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவெலாம் வாய்ப்பே இல்லை. கேரளாவில் வந்து மோகன்லாலுக்கே டஃப் கொடுப்பார் விஜய் சார். கேரளாவில் வந்து 162 அடியில் கட் அவுட்டே வச்சாங்க அவருக்கு. ஆமாம், வச்சு இது பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா ஒரு இது இந்த லியோ படத்துக்கு வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து புக்கிங் போட்டுக்கிறாங்க. இது இந்த ப்ரோமோ காட்டுறதுக்கு, ப்ரோமோ காட்டுறதுக்கு இல்லை சார், படம் ரிலீஸுக்கு ரசிகர் மன்றம் ஃபேன்ஸ் ரசிகர் மன்ற டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஷோவுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க ஷோவை. அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து தமிழ்நாடு தாண்டி ஒரு பெரிய வெறித்தனமாக இருக்காங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து டப்பிங்லாம் ஆகிறது இல்லை, நேரடி தமிழ் படம் தான் அப்படி கொண்டாடுறாங்க. இங்கே வந்து சவுத்தில் வந்து இந்த குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை இந்த பகுதியிலாம் டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்க, உள்ளே பைக் எடுத்துன்னு காட்டுக்குள்ளே போய் புனலூரில் போய் படம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இதை நான் பார்த்துருக்கேன் நான் இந்த விஜய் படத்துக்கு. இப்போது அஜித் வந்து தன்னை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேன் இண்டியா ஸ்டாராக தன்னை காட்டிக்கணும், தன்னை வந்து அதை உருவாக்கணும்னு ஒரு வெறியோடைய முனைப்போடையே வந்து இந்த படத்தை இறங்குறாரு. இது உண்மை, இது உண்மைதான். ஸோ இப்போ இன்னொரு நியூஸ் வந்து மித்ரன் இருக்கார்ல நம்ம இரும்பு திரை, ஸோ அவர் வந்து AK62 வந்து கதை அவர் தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் வந்து மைத்திருமணி அப்படிங்கிறாங்க. இது உண்மையா சார், இல்லை கதை திரைக்கதை வசனம் எல்லாமே மைத்திருமணி தானா? அது ஒரு பேச்சு அடிபடுது. அவங்க ஆமாம் அஃபிஷியலாக சொல்லலை, வந்து நல்ல விஷயம்தான். எப்பவுமே வந்து சார் கதை வந்து வெளியே வாங்கி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது வந்து பெஸ்ட்டாக அமையும். அந்த காலத்தில் கதை இல்லாக்கான்னு ஒன்று இருந்தது, ஒரு கதையை உட்காந்து ஒரு 10 யூனிட்னு. ஆமாம், அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆமாம், தேவர் ஃபிலிம்ஸோடைய வெற்றிக்கு காரணமே அந்த கதை இலாக்கா தான். அது மாதிரி நிறைய சொல்லலாம், கதைன்னு பார்த்தா தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கான் தான் வருமே. ஆமாம், ஆ கதை இலாக்கான் தான் வரும். கே.எஸ். ரவிக்குமார் சாரோட வெற்றிக்கு காரணமே என்னென்னா கதையை வெளியிருந்து வாங்கி தான் பண்ணுவார். பாரதிராஜா செல்வராஜ் ஆர் செல்வராஜ் கிட்டேருந்து, கலைமணி கிட்டேருந்து பல படங்கள் வாங்கியிருக்காங்க. இப்படி கதை வந்து வெளியே வாங்கி பண்ணும்பொழுது என்னாங்கன்னா அந்த கதையை நீங்கள் எப்படி வேணாலும் சீன்ஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் கதை அப்படின் போது இதில் இப்படி தான் பண்ணணும், எப்பவுமே தன் கதை வந்து அது வந்து தனக்கு ஒரு பெரிய கதையாக தான் தெரியும். ஆமாம், ஆனால் வெளிக்கதையை வாங்கும் போது அதை பிரித்து மேய்ஞ்சி என்ன வேணாலும் பண்ணலாம். அதை வந்து உள்ள அப்படி நடந்ததுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் சார். அது ஏன்னா மித்ரன் வந்து நல்ல ரைட்டர், நல்ல ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து ஒரு மாச இரவுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் ஸ்டோரியாக. இவர் ஸ்க்ரீன் பிளேயில் கெட்டிக்காரர் மகிழ் திருமேனி. இப்படி அப்படி ஒரு நடந்ததுன்னா அது உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பு கூடிய ஒரு படமாக இருக்கும். அது வந்து தமிழ் சினிமாவில் தான் அது ரொம்ப வந்து கதை வந்து பார்த்திங்கனாலே டேரக்டரே வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு போகிறதுல ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க. இது திரைக்கதை வசனம் இயக்கம்னு போட்டால் அது ஒரு கௌரவ குறைச்சதாக பார்க்குறாங்க. ஏன்னா ராஜமௌழி இருக்கிற இந்தியாவில் பெரிய டேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை இயக்கம் தான். ஏன்னா அவங்க அப்பாயிட்ட வந்து கதையை வாங்கி தான் அவர் கேட்குறாரு. ஆனால் இங்கே அது ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருக்குது, கதை எழுத்தெல்லாம் பெரிய டேரக்டரில் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கதையாசிரியக்காரன் இதுவே இங்கே இல்லாமலே போயிடுச்சு சார். நீங்கள் அந்த கதையாசிரியன்ற இனமே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். வந்து நீங்கள் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைமணின்னு ஒருத்தர் இறந்துட்டார் கதாசிரியர், விஜயகாந்தோடைய வெற்றிக்கு அவருடைய கதைகள் தான் பெரிய இதுவாக இருந்தது. பல படங்கள் வந்து விஜயகாந்த் படங்கள் பார்த்தீங்கன்னா கதை வந்து கலைமணி தான், பி கலைமணி தான். அப்புறமா பீட்டர் செல்வகுமார்னு ஒருத்தர் வந்தார், இவங்கெல்லாம் வெளியே அதிகமாக தெரியாமலே இதுவான ஆர் செல்வராஜ் தெரியும், அன்னக்கிளி செல்வராஜ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கதை இலாக்கான்ற ஒரு விஷயமே இல்லை. நாம் கூட இந்த AK62 வந்து ஒரு இது சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா,
இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை மீட் பண்ணி நீங்கள் ஒரு 10 கதை கேட்டு அதில் வந்து ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி அவங்கள ஒன்றும் வாக்குறுதி கொடுக்க தேவையில்ல. இப்போ கதை பிடிச்சிருந்தா நாங்கள் வாங்கிக்கிறோம், கதை பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, உங்கள் டைட்டில் கார்டு போடுறோம், அதுக்கான சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரமாதமான கதையெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்க ஏன் அதெல்லாம் வந்து பல ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஹீரோ டைரக்டர் மேலே தான் அவங்க கவனமாக இருக்காங்க. வெளியே இருந்து ஒரு கதை வாங்கி டைரக்டர் நீங்களே பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரவே மாட்டேன்றாங்க. அதுதான் சார், இப்போ வந்து இதே ஒரு நல்ல நியூஸ் ஆனது வந்து மித்திரன் மட்டும் நல்ல கதை, அவர் நல்ல கதை எழுதுருவார், இவர் நல்ல திரைக்கதையும் டைரக்ஷன் ஒரு சூப்பர் பின்னி படல் எடுத்துருவார். இது மட்டும் அமைஞ்சதுன்னா இன்னொரு AK62 இன்னொரு கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி சரி, இப்போ AK62 பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ வந்து தளபதி 67 நம்ம லியோ, லியோ ஆமாம் தளபதி 67 விட்டுருங்க, இனிமேல் லியோ தான் அது. Bloody sweet.